பஞ்சாயத்துகள் இந்த யூடியூப் சபைக்கு புதுசு கிடையாது. என்னப்பா சரியா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஆனா இப்ப வந்திருக்கிற பஞ்சாயத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நீ ரசிக்கிற ஃபாலோ பண்ற எல்லா கிரியேட்டர்ஸையும் இந்த விஷயம் அஃபெக்ட் பண்ண போகுது. ஆர் பண்ணிக்கிட்டு இருக்கு. பரிதாபங்கள், மதன் கௌரி, ஏ டுடி, விஜய் சித்து விளாக்ஸ், டெம்பிள் மங்கி, ஜேகே தமிழ், இப்படி எல்லாரையும் அஃபெக்ட் பண்ற ஒரு விஷயம். ஏண்டா கிரியேட்டர்ஸ் உங்களுக்கு பிரச்சனைனா நான் என்ன பண்ணி அதை கேட்கணும் அப்படின்னு கேட்கறேன். சொல்றேன், இந்த விஷயத்தினால அஃபெக்ட் ஆகுறது கிரியேட்டர்ஸை விட நீதான். அதனாலதான் சொல்றேன், கூட்டை மூடிட்டு வீடியோ ஃபுல்லா பாரு. இதை வந்து எவ்வளவு எளிமையா என்னால முடியுமோ அவ்வளவு வந்து சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். யூடியூப்ல வருஷத்துக்கு ஒருக்கா வச்சு இந்த வாய்க்கா தகராறு காப்பிரைட் பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்கும். காப்பிரைட் அப்படின்னா என்ன? காப்பிரைட்னா தமிழ்ல காப்புரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரியேஷனோட ரைட்டை அந்த ஓனருக்கு வந்து கொடுக்குற ஒரு விஷயம் தான் காப்புரிமை. அந்த கிரியேஷனை இன்னொருத்தர் திருடாமலோ டூப்ளிகேட் பண்ணாமலோ இருக்கிறதுக்கு அவருக்கு லீகலாக ஒரு ப்ரொடெக்ஷன் தான் இந்த காப்பிரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காப்பிரைட் எதுக்கு அப்ளிகபிள்? எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். இமேஜ், வீடியோ, மியூசிக், ஆர்ட் ஒர்க், இப்படி எல்லாத்துக்குமே வந்து காப்பிரைட் வந்து இருக்கு. இப்படி காப்பிரைட் ப்ரொடெக்டட் விஷயத்தை யூடியூப்ல ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணும்போது அதுக்கு சில டூல்ஸ் வந்து யூடியூப் கொடுத்துருக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணலாம், இல்லை அந்த வீடியோ ஜென்ரேட் பண்ண காசை வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா லீகலாக கொண்டு போகிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் காப்பிரைட்டை. அப்போ காப்பிரைட் ப்ரொடெக்டட் கண்டென்ட்டை இன்னொருத்தர் யூஸே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால், இல்லை அதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸப்ஷனுக்கு பேர் தான் ஃபேர் யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேர் யூஸ் பாலிசி என்ன பண்ணுதுன்னு கேட்டால், ஒரு காப்பிரைட் ப்ரொடெக்டட் விஷயத்தை எஜுகேஷ்னல் பர்பஸஸ், கிரிட்டிசிசம், அனாலிசிஸ் இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், அது ஃபேர் யூஸ் தான், அதை வந்து காப்பிரைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாட்டில் இந்த இடத்துல பாருங்கள், ஏலேருந்து பி போகுது, சி மைனர் போகுது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரிலாம் ஒரு பாட்டை அனாலிசிஸ் பண்ணுறாங்க, அப்போ அந்த பாட்டு நிச்சயமாக அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல வந்து அதை யூஸ் பண்ணுறது வந்து காப்பிரைட் வைலேஷனுக்குள்ளே வராது. இந்த ஷாட்டை பாருங்கள், இப்படி எடுத்திருக்காங்க, இந்த கலர் டோன் பாருங்கள், இந்த கேமரா பாருங்கள், இந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஷார்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு, கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு வை, அது ஃபேர் யூஸ்க்குள்ளே வரும். இது காப்பிரைட்டை பற்றின ஒரு சின்ன ஓவர்வியூ தான். இது வந்து இன்டெப்த்தாக போனீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கும். அப்புறம் கேஸ் டு கேஸ் பேசிஸில் வந்து இந்த காப்பிரைட் வயலேஷன், ஃபேர் யூஸ் இது எல்லாமே மாறுபடும். இதுக்கு ஏகப்பட்ட கோர்ட்டு தீர்ப்புகள், அது இது நிறைய விஷயங்கள் இருக்குது. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா தேடி போய் படி. இப்போ நம்ம பஞ்சாயத்துக்கு வருவோம். இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, சாரிகாமா அப்படிங்கிற கம்பெனி வந்து நீ ஒரு பாட்டோட வரியை நீ வந்து ஹம் பண்ணுற, உன் வாயில் அந்த வரியை சொல்கிற, என்ன அவ்வளோ இருக்கு அப்படி சொல்லிட்டே அப்படின்னா அது ஏதோ ஒரு பாடலோட வரியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதை காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணி அந்த வீடியோவில் வர்ற அமௌண்ட்டில் ஒரு பகுதியை வாங்கிடுறான். இதனால் அஃபெக்ட் ஆன கிரியேட்டர்ஸ் எல்லாருமே இதை பற்றி பேசியிருந்தாங்க. ஆனால் எப்படி பேசியிருந்தாங்கன்னா, கிரியேட்டர் வர்சஸ் கார்ப்பரேட் இந்த மாதிரி வந்து பேசியிருந்தாங்க. எனக்கு அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. இது கிரியேட்டர்ஸ் வர்சஸ் கார்ப்பரேட் சண்டை கிடையாது, இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வர்சஸ் கார்ப்பரேட் சண்டை. லிரிக்ஸில் என்ன இருக்கும் பொதுவாக? நிலா, நீர், வானம், காற்று, நீல வானம், காதல் அழகானது, கிழக்கே பார்த்தேன் விடியல், நண்பன் உயிரை கொடுப்பான், இப்படியான விஷயங்கள் தானே? இதெல்லாம் எவனுமே சொல்லக்கூடாதா? இதெல்லாம் ஃபேக்ட்ரா? ஏண்டா யாரோ ஒரு லிரிசிஸ்ட் வந்து வானம் நீல கலரில் இருக்குன்னு எழுதிட்டா அதை வேற யாருமே சொல்லக்கூடாதா? மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆணவ கொலை குற்றத்தில் சேர்ந்ததில்லை என்று. இப்படி நீ சொல்ல ஆரம்பிக்கும் போதே மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு அப்படிங்கிறதுக்கு கிளைம் வந்திருக்கும். டைரக்டர் ராம் வந்து பாடியிருப்பார்ல, இது பேசியிருப்பார்ல, அந்த பாட்டை யூஸ் பண்ணி கிளைம் பண்ணியிருப்பான். இப்படி எதை பேசினாலும் எதுக்கெடுத்தாலும் கிளைம் வரும். நாளைக்கு எவனாவது நம்மளோட ஹேஷ்டாக பாட்டா போடுறான்னு வெய்யி, ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு ஒரு ஆல்பம் ஒன்று ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னா, வேற எவனுமே ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி பேசவே கூடாதா? டே நீ ஊப்பி மாதிரி பேசுறடா அப்படின்னா, சென்னை மிதக்குது, இல்லை 4000 கோடி எங்கே, இப்படி எவனா ஒருத்தன் சாங் போடுறான்னு வெய், அதை வேற எவனுமே பேசக்கூடாதா? இது இடதுசாரி வலதுசாரி எந்த சாரியாக இருந்தாலும் பிரச்சனை தான். ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் நீ என்ன பேசணும், என்ன கேட்கணும், எதை பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறான். இது வந்து டிஜிட்டல் டிக்டேட்டர்ஷிப். ஏண்டா அவன் என்ன ஒன்று பேசக்கூடாதுன்னு சொன்னா, கிளைம் பண்ணி காசில் ஒரு பங்கு எடுத்துக்கிறாங்கன்னா இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், ஒரிஜினலாக ரைட் பண்ணுற ஒரு கண்டென்ட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை இன்னொருத்தன் எடுக்கிறான் அப்படிங்கிறது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உன்னோட ஃபேவரேட் கிரியேட்டரை இந்த விஷயத்த பேச வேணாமே, இது தவிர்த்துடலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சிடும். ஏன்னா நான் எழுதுகிற கண்டென்ட்டில் ஒரு லிரிக்கை சொல்கிறது என்னோட மானிட்டைசேஷனில் ஒரு பார்ட்டை வந்து கட் பண்ணி கொண்டு போகும் அப்படின்னா, நான் அதை சொல்ல வேணாமே, அதை அவாய்ட் பண்ணிடலாமேனு சொல்லி அந்த கிரியேட்டர் வந்து முடிவு எடுத்துருவான். இப்போ ரீசெண்டாக போட்ட பரிதாபங்கள் வீடியோ பாரு, அதில் 10th minute கிட்ட வந்து கோபி வந்து சொல்லுவாப்பில், பாடி தொலையாத காப்பிரைட் கிளைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி. இது உனக்கு ஓகேவா? கோபி பாடாமல் இருக்கிறது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா?
ஏன்னா எனக்கு மண்டை காயுது, கோபி வந்து பாட மாட்டார் அப்படிங்கிறது எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா அவ்வளோ நல்லா பாடுவாப்பில், வீடியோவில் பாடுறது அழகாக இருக்கும். ஒரு வானவெளியின் பக்கத்தில் அப்படின்னு ரெண்டு பேரும் பாடுறது ரொம்ப அழகாக இருக்கும். இனிமேல் அது இல்லை அப்படின்னு யோசிச்சா டென்ஷன் ஆகுது. நான் பரிதாபங்கள் கூட க்ரௌட் ஃபண்டிங் சண்டையெல்லாம் போட்டிருக்கேன், அதில் இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் கோபி வந்து பாட மாட்டாப்புல, சுதாகர் வந்து பாட மாட்டாப்புல அப்படின்னு அந்த விஷயத்தை யோசிச்சேன்னு வச்சுக்கோ, செம்ம கடுப்பாக இருக்குது. மதன் கௌரி சபரிமலை ரிலேட்டடாக ஒரு வீடியோ போடும்போது பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து யூஸ் பண்ணியிருந்தார். இதை சொன்னதுக்கு காப்பிரைட் கிளைம். ஏன்னா காலகாலமாக நம்ம ஊரில் மலைக்கு போகிறவங்க சொல்கிறத யாரோ ஒருத்தங்க பாட்டில் லிரிக்கை எழுதிட்டாங்க அப்படிங்கிறதுனால எம்ஜினா அதை சொல்லக்கூடாதா? எம்ஜினா எவ்வளவு மோசமாக வேணாலும் பாடட்டும், ஆனால் அவர் பாடணும், அந்த உரிமையை நம்ம பறிக்கக்கூடாது. இந்த மொத்த காப்பிரைட் கிளைம் பஞ்சாயத்துமே எம்ஜினா பாடுறதை தடுக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பாக இருக்குமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. எம்ஜினா பாடுவதை தடுப்பதற்கான கருவி காப்பிரைட் கிடையாது. விஜய் சித்து பிளாக்ஸ் வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் மாதிரி இருக்குன்னு நீ சொல்கிறல, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படி கிடையாது, போரிங்காக இருக்கும். அங்கே விஜய் சித்து இருக்கிறதுனால அது பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்காது, எடிட்லாம் பண்ணி பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அந்த விஜய் சித்து வ்ளாக்ஸ் வீடியோவில் இனிமேல் பாட மாட்டாங்க. சித்து வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாப்பில், பாடாதரா கிளைம் ஆயிரும் அப்படின்னு. பாடாமல் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கும்? ஆனால் விஜய் சித்து வ்ளாக்ஸில் இனிமேல் வந்து பாட மாட்டாங்க. இப்போ புரியுதாடா இது ஏன் உன் பிரச்சனைன்னு. இது சென்சார்ஷிப்பில் ஒரு டிக்டேட்டர்ஷிப்னு வச்சுக்குவேன். இப்போ லிரிக்ஸ்க்கு இருக்குல்ல, இதை ஒரு ப்ரிசிடென்ஸாக எடுத்துக்குவான். ப்ரெசிடென்ஸ்னா முன்னுதாரணம். இப்போ லிரிக்ஸ்க்கு பண்ண இதே விஷயத்த நாளைக்கு மூவியில் வர எல்லா டைலாக்ஸ்க்கும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ஒரு முடிவெடுத்தான்னு வச்சுக்கோ. உன்னோட க்ரியேட்டர்ஸ் எவனுமே வடிவேலு டைலாக்கு, கவுண்டு பண்ணி டைலாக்கு, ட்ரெண்ட் ஆகிற வீடியோஸ் மீம்ஸ் இது எதையுமே வாயில் கூட சொல்ல மாட்டான். வீடியோவில் எதுவுமே இருக்காது, மண்ணு மாதிரி இருக்கும். இது போன்ற விஷயங்களால தான் நான் சொல்கிறேன், இது வந்து காப்பிரைட்கான சண்டை கிடையாது, இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கான சண்டை. இதுக்கு எனக்கு சொல்யூஷனாக தெரிஞ்ச விஷயங்கள் ரெண்டு. ஒன்று கிரியேட்டர்ஸ் பண்ண வேண்டியது, இன்னொன்று ஆடியன்ஸ் பண்ண வேண்டியது. கிரியேட்டர்ஸ் பண்ண வேண்டியது இந்த விஷயத்தினால அஃபெக்ட் ஆன கிரியேட்டர்ஸ் ஏ டு டி, மதன் கௌரி, விஜய் சேது பிளாக்ஸ், இவங்க வந்து இதை லீகலாக கொண்டு போய் ஃபைட் பண்ணணும். இதை ஏன் லீகலாக ஃபைட் பண்ணணும்னா, இவங்கள மாதிரி பெரிய கிரியேட்டர்ஸ் வந்து இதை லீகலாக எடுத்துகிட்டு போகிறது இதுக்கப்புறம் வர எல்லா சின்ன கிரியேட்டர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வாய்ஸ் வந்து பெருசாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இது லீகலான ஒரு சொல்யூஷனை வாங்கி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஆடியன்ஸ் பண்ண வேண்டியது. ஆடியன்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறது? உங்கள் ஃபேவரேட் க்ரியேட்டருக்காக பேசுங்கடா, டேக் இட் டு சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ. உங்கள் ஃபேவரேட் க்ரியேட்டருக்கு இப்படி ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற பேரில் அப்படின்னு எழுதுங்க, அதை போஸ்ட் பண்ணுங்கள், ஹேஷ்டேக் போடுங்க, பாய்காட் சரிக்காமா, ஹேஷ்டேக் சேவ் யூடியூப் ஃப்ரம் யூடியூப், இப்படி எதையாவது எழுதுறா. உனக்கு பிடிச்ச க்ரியேட்டருக்காக நீ பேசலைன்னா வேறு யார் பேசுவா? நமக்கான சண்டை இந்த ஒரு கம்பெனி கூட இல்லை. நாளைக்கு இதே விஷயத்தை வேறு எந்த கம்பெனி, மியூசிக் லேபிள், எம்சிஎன், கார்பரேட், யார் பண்ணாலும் அவங்க கூட நம்ம வந்து சண்டை போடணும், நம்ம கிரியேட்டருக்காக நம்ம பேசணும். இத்தோடு இந்த வீடியோ நிறைவுக்கு வருகிறது. இந்த வீடியோ பார்த்துட்டு ஹேஷ்டேக் போட்டு ட்வீட் பண்ணுங்கள்.